நாட்டின் விடுதலை பெருவிழா மக்கள் அனைவரும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்க நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பை அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய கொடியை வடிவமைத்தவருமான பிங்காலி வெங்கையாவின் 146வது பிறந்த நாளையொட்டி அவரது சிறப்பு தபால் தலை வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு தபால் தலையை வெளியிட்டு பேசிய அமைச்சர் அமித்ஷா, நாட்டின் 75வது விடுதலை விழாவை கொண்டாடும் இந்த வேளை இந்தியாவின் ஜனநாயக கொள்கைகளை உலகுக்கு உணர்த்தும் வகையில் விடுதலை அமிர்த பெருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நமது தேசிய கொடியில் உள்ள மூவர்ணங்கள் கோடிக்கணக்கான விவசாயிகள் உலகத்துக்கு உணவு உற்பத்தி செய்வதன் உன்னதத்தை உணர்த்துவதாக தெரிவித்த அமித்ஷா, வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி தேசப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தங்கள் சமூக ஊடகங்களில் முகப்பு படமாக தேசிய கொடியை வைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தேசிய கொடியில் உள்ள மூவர்ணங்கள் எல்லையில் நாட்டு பாதுகாப்புக்காக துணிவுடன் போராடி வரும் ராணுவ வீரர்களின் தியாகத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். उन्होंने आह्वान किया है कि हर भारतीय नागरिक ने अपनी डीपी पर तिरंगे का चिन्ह लगाना, अपना चेहरा चमकाने के तो बहुत सारे दिन है मित्रों, आजादी का अमृत महोत्सव तिरंगा चमकाने का दिन है। मैं देश के सभी लोगों को अपील करना चाहता हूं कि अपने डीपी का परिचय बदल दीजिए, ये महान तिरंगे को वहां पर रख दीजिए, लाखों लाखों स्वतंत्र सेनानी और हमारे फौज के जवानों ने जो आहुति दी है उसको श्रद्धांजलि देने के लिए इससे बड़ा कोई अवसर नहीं मिलेगा।